ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே டு ஆல். நான் உங்கள் கண்ணன். நம்ம எல்லாருமே கருட புராணத்தை பற்றி ஓரளவாச்சும் அன்னியின் மூவியில் பார்த்து தெரிஞ்சிருப்போம்ல. அப்படிப்பட்ட கருட புராணம் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி படி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக அவருடைய வாகனமான கருடனை எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காரு. இப்படி கிளம்புனதுக்கப்புறம் இந்த கருட பகவானுக்கு நிறைய டவுட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் வந்து பிறக்கிறாங்க, பிறந்ததுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை நிலை இருக்குல்ல, இப்படி வாழும்போது கெட்டது பண்ணுற மக்களும் நல்லது பண்ணுற மக்களும் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லது பண்ணுற மக்கள் எல்லாம் மற்ற மக்களுக்கெல்லாம் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் துன்புறுத்தாமல் எந்த அளவுக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ, நல்லது பண்ண முடியாட்டியும் எந்த அளவுக்கு கெட்டது பண்ண இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டது பண்ணாமல் எந்தளவுக்கு ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க வந்து அடுத்து இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கெட்டது பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்களே, எந்தளவுக்கு கொடுமையெல்லாம் பண்ண முடியுமோ, எந்தளவுக்கு அதெல்லாம் கொன்று வதைக்க முடியுமோ, இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இப்படி என்னென்னவெல்லாம் தப்பெல்லாம் பண்ண முடியுமோ, இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய செல்வத்தில் வாழ்ந்து அந்த மாதிரி கொழிக்கணும், அந்த மாதிரி மிகப்பெரிய செல்வத்தில் விழுந்து புரள்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ இப்படி பண்ணுறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்களும் இறந்து தான் போகிறாங்க. இப்படி இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுடைய ஆன்மாவுடைய நிலை என்னவாக இருக்கும், இந்த நல்லவங்களுடைய இந்த கெட்டவங்களுடைய ஆன்மாவுடைய நிலை வந்து என்னவாக இருக்கும்னு விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாரு. அதனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணான்னா, அந்த கருடனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களை வந்து பிறக்கும்போது இந்த பிறப்பு நிலை எப்படி இருக்கும், இந்த வாழும்போது வாழ்க்கை நிலை, இந்த நல்லவங்க கெட்டவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இந்த வாழ்க்கை நிலையை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இறந்து போகிறாங்களே, இப்படி இறந்து போனதுக்கப்புறம் இந்த நல்லவங்களுடைய இந்த ஆன்மாவுடைய நிலை வந்து என்னவாக இருக்கும்னு சொல்கிறாருன்னா, இப்படி நல்லவங்க இந்த மற்ற ஜீவராசிகளுக்கும் மற்ற இந்த மக்களுக்கும் நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ண முடியாட்டுமே கெட்டது கூட பண்ணாமல் இருந்து இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்க என்ன ஆவாங்கன்னா, இந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு சேருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கெட்டதெல்லாம் பண்ணவங்க இருக்காங்களே, கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு மற்ற ஜீவராசிகளெல்லாம் கொன்று குவிக்கிறது அந்த மாதிரி வதைக்கிறதுன்னு இந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பல பல தண்டனைகள், இவங்க செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்க செஞ்ச தவறுகளுக்குரிய அந்த ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டனையில் அந்த ஆன்மாக்கள் போட்டு வாட்டி வதைக்கப்படும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இந்த வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றியும், அந்த இந்த இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஈமச்சடங்கு முறையெல்லாம் இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு, அந்த இறந்ததுக்கப்புறம் இந்த ஈமச்சடங்கு முறையெல்லாம் பற்றியும், அந்த இந்த வானவியல் இந்த ரிலேட்டடோ இந்த ஸ்கை இருக்குல்ல அந்த வானவியல் முறை பற்றியும், இந்த மருத்துவ முறைகள் பற்றியும் இன்னும் என்னென்னவெல்லாம் இந்த கருணனுக்கு போதிக்க முடியுமோ இன்னும் நிறைய விஷயமெல்லாம் சொல்லியிருக்காரு. ரிலேட்டடும் இந்த நவரத்னம் இருக்குல்ல, அந்த நவரத்ன பலன்கள் அதை பற்றியும் கூட சொல்லியிருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் போதிக்க முடியுமோ அதெல்லாம் கருட பகவானுக்கு போதிச்சிருக்காரு. இது வந்து யார் கேட்டுட்டு இருந்ததுன்னா, இந்த விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் நடந்த உரையாடலை யார் கேட்டுட்டு இருந்ததுன்னா, வியாச பகவான் கேட்டுருந்திருக்காரு. இந்த வியாச பகவான் என்ன பண்ணாலும், இதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஆகணும், இதை வந்து ஒரு புராணமாக கிரியேட் பண்ணி ஆகணுன்ற காரணத்துக்காக, இது வந்து எவ்வளோ இந்த ஸ்லோகங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததில்ல, இது வந்து எவ்வளோ ஸ்லோகங்கள்னு சொல்லப்படணும், அந்த புக்கில் இருக்கிறது 19,000 ஸ்லோகங்கள் வந்து அந்த கருட புராணத்தில் இருக்குது. அண்ட் தென் இந்த தமிழில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த இந்த புராணங்கள் 18 புராணங்களை இந்த கருட புராணம் எத்தனாவதாக இருக்குன்னா 17வது புராணமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த புராணம் எப்படி கூட சொல்லுவாங்கன்னா, இந்த விஷ்ணு வந்து இந்த வைணவ மக்களுடைய கடவுள்ன்றதுனால அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வைணவ புராணம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ வாழக்கூடிய மக்களெல்லாம் எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ, மற்ற ஜீவராசிகளுக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு, நல்லது பண்ண முடியாட்டியுமே ஸோ கெட்டது எதுவும் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியுமோ, வாழும்போது கூட எனக்கு வந்து இது கிடைக்கல, எனக்கு வந்து அது கிடைக்காம போச்சு, நான் வந்து இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டேன், என்னால் வந்து எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே பார்க்க முடியாமல் போச்சுன்னு மனசில் எந்த ஒரு சின்ன குறை இருந்தாலும் கூட அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு சேர முடியாது. ஸோ இந்த முக்தி அடையாத ஆன்மாவாகவே என்ன ஆவாங்கன்னா, அடுத்த அடுத்த ஜென்மம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ மறுபிரிவி எடுத்து இந்த ஜென்மம் ஜென்மமாக கஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் இந்த கெட்டது பண்ணவங்களாக இருப்பாங்களே, அந்த கெட்டது பண்ணவங்க அவங்களுடைய அளவு பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அடுத்த ஜென்மம் எடுப்பாங்க. அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த உடல் உபாதை இந்த தீராத நோயெல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துறது, என்னென்ன நோயெல்லாம் தீராத நோயெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்து இந்த தப்பு பண்ணவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் எடுத்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மிகப்பெரிய தவறெல்லாம் பண்ணவங்களுக்கு. இதுதான் இந்த கருட புராணம் வந்து போதிக்கக்கூடிய தண்டனை எல்லாம். ஸோ தப்பு பண்ணவங்கெல்லாம் அந்தந்த தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த நரகத்தில் போட்டு வாட்டி வதைக்கப்படுறதும், ஸோ எல்லை மீறிய தப்பெல்லாம் பண்ணவங்களுக்கு ஸோ அடுத்தடுத்த ஜென்மமாக எடுத்து இந்த தீராத நோயெல்லாம் உடல் உபாதைகள்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துறதுமா இப்படி வந்து இருப்பாங்க. ஸோ வாழும்போது எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக வாழ முடியுமோ, இருக்கிறத வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ, வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் பார்க்க முடியும், ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தணும், இந்த ஒரு கட்டம் எல்லாம் இருக்கும்ல, இருந்ததுக்கப்புறம் வளரணும், வளர்ந்ததுக்கப்புறம் படிக்கணும், இந்த மாதிரி படித்ததுக்கப்புறம் இந்த மேரேஜ், அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகிறது, இந்த ரொட்டீனாக
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்க்கணுமோ, அதுக்கப்புறம் பிள்ளை பேரெல்லாம் பார்க்குறது, பேரண்ட் பற்றி அப்படி என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து எந்தளவுக்கு ஒரு வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ்ந்து முடிக்க முடியுமோ, ஸோ இப்படி வந்து வாழ்ந்து முடிச்சணும். ஸோ இன்பிட்டீனில் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறது அது அப்படி வந்து தற்கொலை பண்ணிக்கும் போதும், ஸோ தற்கொலை பண்ணிக்கிறது சில காரணமெல்லாம் இருக்குல்ல, சில விஷயம் வந்து பிடிக்காமல் போயிருக்கும், சில விஷயம் வந்து கிடைக்காமல் போயிருக்கும். இப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மா வந்து முக்தி அடையாமல், ஸோ முக்தி அடையாத ஆன்மாவே அடுத்தடுத்த ஜென்மமாக எடுத்து ஸோ அடுத்தும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியுமோ அப்படி வாழ்ந்து முடிக்கணும். இதுதான் கருட புராணம் வந்து போதிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது மட்டும் இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வாழ்ந்ததுக்கப்புறம் இந்த இறைவன் அடியில் போயிட்டு சேர்றது. இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய நிறைய புராணங்கள் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பாகவும் இருக்கும், சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றின எந்த ஒரு கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யுவர் கண்ணன். லவ் யூ ஆல்.